வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அப்புறம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கனை வந்து ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாக்களை நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அது ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடலெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 4 மிளகாய்த்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட 10-15 முந்திரி பருப்பை சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் முந்திரி பருப்பு போட்டோம்னா இந்த சிக்கன் கிரேவி வந்து ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது 3 எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த முந்திரி பருப்பு கொஞ்சமாக கலர் மாறி வரும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் வந்து கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும், அது வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். கடமிளகானா நீங்கள் காரத்தை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பொடியெல்லாம் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த மாதிரி வேக விடும்போது அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். 5 நிமிஷம் ஆச்சு. மூடியை திறந்து சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைம் நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு திக்கான கிரேவியாக வந்திருக்கு. இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சிக்கன் வேகலை அப்படின்னா இது கூட நீங்கள் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திருப்பியும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த மாதிரி வேக விடும்போது அந்த சிக்கன் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இந்த சிக்கன் கிரேவியை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியிலே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் நல்ல திக்கான கிரேவியாக வர வரைக்கும் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போனா வந்து சாதத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க போகிறேன். அதனால் அதை இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் வச்சு நல்ல இந்த மாதிரி திக்கான கிரேவியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம மசாலாக்களை எல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம். இது கூட முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கனால இந்த கிரேவி வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இந்த சிக்கன் கிரேவியை இந்த மெத்தடில் நீங்கள் 1 தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து விடவே மாட்டீங்க. அடிக்கடி இந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.